ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், நம்ப முடியாத விலையில். தமிழகத்தை பொறுத்தவரை நிவர் புயல் பத்தின அறிவிப்பு வெளியான கொஞ்ச நாள்லயே இன்னும் ரெண்டு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி புரவி இப்ப ஆன் தி வேல இருந்துட்டு இருக்கு. இந்த புரவி கரையை கடக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப தெற்கு அந்தமான் பகுதியில நாளைக்கு உருவாக போற காற்றழுத்த தாழ்வு பகுதி பத்தின முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இந்திய வானிலை மையம். புரவி புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப உருவாயிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமா உருப்பெறுமா, இது புயலா மாறுமா அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு தெரிய வரும்னு வானிலை ஆய்வு மையம் தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகி புயலா மாறுற பட்சத்துல இந்த புயலுக்கு என்ன பேர் வைப்பாங்க, இது எந்த இடங்கள்ல கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரியான மற்ற விஷயங்களும் அடுத்தடுத்து சொல்லப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப புயல் சின்னம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்கள்லயே தகவல்கள் தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதனால கடலோர மக்கள் பீதியில இருந்துட்டு இருக்காங்க. பல பேரு ஒன்னும் இல்லாத விஷயத்த ஏன்பா இப்படி ஊதி பெருசு பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் உருவாகுது அப்படின்னாலும் முதல்ல மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி அவேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களும் வெளியிடப்படுதே தவிர அவங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கறது நோக்கம் இல்ல. இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுறதும் ஒரு வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கு. கொஞ்ச நாளா கொரோனா பத்தின பயம் இல்லாம தைரியமா உலாவிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப புது பயம் உருவாயிருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் வெயில் அடிச்சுச்சு, சோ இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இப்ப தொடர் மழையினால இந்த நோய் தொற்றும் அதிகமா பரவுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளயும் ஏற்பட்டிருக்கு. சோ தொடர்ச்சியா சுகாதாரத்துறை அறிவுறுத்தக்கூடிய சோப் போட்டு கை கழுவுறது, மாஸ்க் போட்டுட்டு வெளியில போறது, சோசியல் டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்றதுன்னு பல விஷயங்களை திரும்பவும் தீவிரமா கடைபிடிச்சா இந்த நோய் தொற்றுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.